ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று, தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒன்று, ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் அரைக்கிறதுக்கு இதெல்லாம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் இப்போது நம்ம எண்ணெய் தடவ போகிறோம். இந்த எண்ணெய் தடவுறதுனால நல்லா முறுமுறுன்னு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் தடவை நான் கத்திரிக்காவை சுட ஆரம்பிச்சிடலாம். சுடுறதுக்கு நம்ம இந்த ஃபுல்கா இதை கூட எடுத்துக்கலாம், நெட்டை கூட ஈவனாக சுடணும், எல்லா பக்கமும் வேகிற மாதிரி. இப்போ அந்த இதில் நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு அரைக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வெந்தயம், தனியா ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, மூணுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு. அதுக்கப்புறமா அதில் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு மூணு போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா கொஞ்சம் வரட்டும். ரா ஸ்மெல் போன உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போயிடுச்சு, இதை இறக்கிக்கலாம். வறுத்து வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாவ், நம்ம கத்திரிக்காயும் நல்லா வெந்துட்டுருக்கு, ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ரெடி. கொஞ்சம் ஆற விட்டுறலாம். வறுத்தது அரைச்சாச்சு. இப்போது ஆறின கத்திரிக்காய்க்கு தோலை உச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அழகாக உரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம உரித்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே அதோட பச்சை மிளகாய், நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நீள நீளமாக அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம். கலர் சேஞ்ச் ஆகிடும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும் நல்லா. அதோட தக்காளி அது ஜூஸு ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போது புளித்தண்ணி, ஒரு டம்ளர் கரைச்சி வச்ச புளித்தண்ணி. அதுவும் ஸ்மெல் போட்டோம். நல்லா கொதித்த உடனே இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்லா ரா ஸ்மெல்லாம் போன போயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இப்போது அதில் நம்ம கத்திரிக்காய், நம்ம மசிச்ச கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரா ஸ்மெல் போன உடனே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பொடி, தனியா, வெந்தயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது போட்டாலே ஒரு தனி ஸ்மெல் வரும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம சிதம்பரம் கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ்னால் அரிசி உப்புமா, அரிசி உப்புமாவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.